அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சியினோட உங்கள் அனைவரையும் சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இது கியூ டிவி ஆல்கிமாவின் உத்தியோகபூர்வ தொலைக்காட்சி. இன்றும் நிகழ்ச்சியில் என்னோடு ஜம்சம் நீர் தொடர்பாகவும் அதனுடைய அற்புதம் தொடர்பாகவும் பல்வேறு அறிவியல் ரீதியாகவும் இஸ்லாமிய ரீதியாகவும் விளக்குவதற்காக அல்கிமா மற்றும் கியூ டிவியினுடைய பணிப்பாளர் மௌலவி அஷேக் எம் எம் எஸ் ஹாரூன் சஹ்வி அவர்கள் இணைந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் காபா தொடர்பான முக்கியமான பல்வேறு விடயங்களை வழங்கியிருந்தோம். இப்பொழுது அந்த காபாவோடு அந்த பிரதேசத்தோடு மிக அண்டிய ஒரு தொடர்பை கொண்ட பல்வேறு வரலாற்று பின்னணிகளை கொண்ட ஜம்சம் நீரூற்று தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். ஜம்சம் நீரூற்று உலகத்திலே பல்வேறு நீரூற்றுகள் இருந்தாலும் இன்றளவிலும் வற்றாத ஒரு நீரூற்றாக இருக்கிறது. இஸ்லாமிய அளவிலும் சரி, உலக அறிவியல் ரீதியான அளவிலும் சரி, இன்றளவிலும் வியந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு இந்த நீரூற்று. இதனுடைய இந்த ஆரம்ப நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு செய்திகள் வருகிறது. குறிப்பாக நபி இப்ராஹிம் அவர்களுடைய மனைவியார் பாலைவனத்திலே மிக தனிமையான நிலையில் விட்டுக்கொண்டு இருக்கின்ற வேளையில் தன்னுடைய புதல்வர் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய பாதத்தை கீழே அடிக்கிற போது அந்த நீரூற்று வந்தது என்றெல்லாம் தகவல்கள் வருகிறது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? எப்படி இந்த நீரூற்று உருவானது? அல்லாஹ் எவ்வாறு இந்த நீரூற்றை வழங்கினார்? அன்புக்குரிய சுஜா மற்றும் கியூ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சலாத்தையும் நான் ஏற்றி வைத்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அறிவிப்பாளர் சுஜா சொன்னது போல அன்று நாங்கள் காபா பற்றிய பல தகவல்களை வழங்கியிருந்தோம். அதிகமான நேயர்கள் அதற்கு எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆதரவுகளை வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் நேயர்களுக்கு மேலும் மேலும் எங்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் கியூ டிவியை சியாஸ் மற்றும் லைக் செய்து கியூ டிவியினுடைய வளர்ச்சிக்கு அவர்களுடைய பங்களிப்புகளை செய்கின்ற காரணத்தினாலும் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கியூ டிவியினுடைய பயணிப்பாளர் என்ற வகையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் ஜம்சம் நீரூற்று தொடர்பாக நாங்கள் எடுத்தால், ஜம்சம் நீரூற்று என்பது வரத்தால 5000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களதும் தியாகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரியதொரு சன்மானம் என்றுதான் இந்த ஜம்சம் நீரூற்றை நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜம்சம் நீர் குறித்து பல விஷயங்களை எங்களுக்கு சொல்லுகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலகனாக இருந்த பொழுது அவர்கள் இரண்டு பேரையும் அழைத்து கொண்டு அந்த காபா ஆலயம் இருக்கிற அந்த பெரு வழியிலே மனித சஞ்சாரமற்ற மனிதர்கள் வாழாத ஒரு இடம் அந்த இடம், அந்த இடத்திலே தன்னந்தனியாக விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். அப்பொழுதுதான் கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் குடிபானங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. குழந்தை தண்ணீருக்காக அழுகிறது. குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஹாஜர் அவர்களுக்கும் தண்ணீர் தாகம் எடுக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹாஜர் அவர்கள் குழந்தையை கிடத்திவிட்டு தண்ணீர் தேடி ஓடுகிறார்கள். அங்கே இரண்டு மலைக்குண்டுகள் இருந்தன காபாவுக்கு அண்மையிலே. ஒன்று சஃபா, இன்னும் ஒன்று மர்வா என்று அந்த இரண்டு மலைக்குன்றுகளுக்கும் பெயர் சொல்லப்படும். அந்த மலைக்குன்றுகள் தொடர்பில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிற பொழுது கூட, இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லா, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த ஹாஜர் என்கிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி தன்னுடைய மகன் இஸ்மாயில் தண்ணீருக்காக அழுத பொழுது தனக்கு தாகம் எடுத்த பொழுதும் தண்ணீர் தேடி ஓடுகிறார்கள். எப்படி ஓடுகிறார்கள் என்றால், சஃபா மலைக்குன்றிலே அவர்கள் ஏறுகிறார்கள். ஏறி நாலாபுறமும் பார்க்கிறார்கள். யாராவது பிரயாண கூட்டம் வருவார்கள், வியாபாரத்திற்காக அந்த வழியினால் போகிறவர்கள் யாரையாவது கண்டால் அவர்களை கூவி அழைக்கலாம், அவர்களிடத்திலே இருந்து தண்ணீரை வாங்கி குடித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். கிடைக்கவில்லை. மீண்டும் மர்வா மலைக்குன்றிலே ஓடிப்போய் ஏறுகிறார்கள். மர்வா மலைக்குன்றிலே ஏறி அங்கும் யாராவது வருகிறார்களா என்று அந்த மலைக்குன்றிலிருந்தும் பல திசைகளில் பார்க்கிறார்கள். கிடைக்கவில்லை. இவ்வாறாக அவர்கள் ஓடி ஓடி தண்ணீருக்காக அவர்கள் அலைந்து கொண்டிருந்த பொழுதுதான் இங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடத்தி வைக்கப்பட்டதற்கு அண்மையில் இந்த நீர் ஊற்று உருவானது. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல, சமுதாயத்தில் பேசப்படுவது போல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கால்பாதங்களால் அவர்கள் உண்ணி அழுததனால் அந்த கால்பாதம் தோன்றி வந்த நீர் அல்ல அந்த நீர். அப்படி வரவும் முடியாது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலகன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவனம், கரடுமுரடான ஒரு இடம். அந்த இடத்திலே ஒரு சிறுவன் காலை அடித்து உரசி தண்ணீர் வருவது என்றால் அது எப்படி சாத்தியம் என்று கேட்டு விடுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல இறக்கையுடையவர்கள், பல நூறு இறக்கைகள் அவர்களுக்கு இருந்தன என்று பல ஹதீஸ்கள் வருகிறது. அவர்களுடைய 600 இறக்கைகளை கொண்டு அடித்து அந்த இடத்திலே அவர்கள் நீரூற்றை உருவாக்கினார்கள் என்பதுதான் ஆதாரப்பூர்வமான செய்தி.
ஆகவே இப்பொழுது சமூகத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது சமூகத்திலே பரவலாக வழமையாகவே சொல்லப்பட்டு வரக்கூடிய அந்த செய்தி வந்து ஆதாரப்பூர்வமற்றது. இதுதான் உண்மையாகவே ஆதாரமானது என்பதை நேயர்கள் புரிந்து கொள்வதற்காக அந்த விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். குறிப்பாக மௌலவி அவர்களே, இப்பொழுது சமூகத்திலே வந்து இன்று உலகத்திலே வந்து எத்தனையோ அதிசயங்கள் இருக்கிறது. குறிப்பாக உலக அதிசயங்கள் என்று மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எத்தனையோ அதிசயங்கள் குறிப்பாக உலகத்தில் இருக்கிறது. உலக அதிசயங்கள் 7, 8, 9 என்று காலத்துக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே போகிறது. ஆகவே ஜம்சம் நீர் இயற்கையாகவே உருவாகி இன்றளவிலும் அந்த பாலை நிலத்திலே உருவாகி இன்றளவிலும் வற்றாத ஒரு நீரூற்றாக, அள்ள அள்ள குறையாத ஒரு நீரூற்றாக இருக்கிற போது அப்படியான ஒரு நீரூற்று இன்றளவில் அதிசயமாக பார்க்கப்படாதது ஏன், என்ன காரணம்? உண்மையில் நீங்கள் சொன்னது போல ஜம்சம் நீரூற்று என்பது உலக அதிசயத்தில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அது ஏனைய தண்ணீர்களை விட அது ஒரு வித்தியாசமானது. இதை பொறுத்தவரை நாங்கள் இந்த தண்ணீரில் மிக முக்கியமாக கால்சியம் மெக்னீசியம் என்று சொல்லுகின்ற உப்பினுடைய அளவு ஏனைய தண்ணீரை விட அதிகமாக இருக்கிறது. அதனால் மற்றைய தண்ணீர்களை விட இந்த தண்ணீரை குடிக்கிற பொழுது அதிலே புத்துணர்ச்சி அதிகமாக இருக்கிறது. சில ஆய்வுகள் சொல்லுகிறது, இந்த தண்ணீரில் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்துணை ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இதற்கு நான் ஒரு வரலாற்றை சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஆதாரப்பூர்வமான செய்தி. நபிகளாளுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய துவக்க காலம், நபித்துவத்தினுடைய ஆரம்ப காலம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே பிரச்சார பணியை செய்கிறார்கள் என்ற செய்தி உலகில் எல்லா திசைகளுக்கும் போய் சேர்கிறது. அப்பொழுது யமனிலே இருக்கின்ற ஹலரமௌத் என்று சொல்லுகிற ஒரு பகுதி, அதிலே ஹிவார் என்று சொல்லுகிற ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த அபுதர்ரல் ஹிவாரி என்று சொல்லுகிற ஒருவர், அவர் பிறகு நபித்தோழராகிவிட்டார். இவருக்கும் இந்த செய்தி கிடைக்கிறது. இவர் ஆசைப்படுகிறார், அப்படி முஹம்மது என்பவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன கொள்கையை சொல்லுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய சகோதரனை மக்காவுக்கு அனுப்புகிறார். நீங்கள் உடனடியாக மக்காவுக்கு போய், முஹம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறார், அவர் ஏதோ ஒரு புதியதொரு கொள்கையை சொல்வதாக நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது, உண்மையில் அவர் சொல்லுகிற செய்தி என்ன, என்ன கொள்கையை அவர் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அக்குவராக ஆணிவராக தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய சகோதரனை அனுப்பி வைக்கிறார். சகோதரனும் மக்காவுக்கு வருகிறார். மக்காவிலே நிலைமை மோசமாக இருக்கிறது. யார் முஹம்மதினுடைய ஆதரவாளர்கள், யார் முஹம்மதினுடைய எதிரிகள் என்று தெரியவில்லை. முஹம்மதை பற்றி கேட்டால் தங்களுடைய தலை கொய்து விடப்படுமோ என்கிற ஒரு பயமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. திரும்பி போய்விடுகிறார். போய் தன்னுடைய சகோதரன் அபுதரிடத்திலே சொல்லுகிறார், முடியாது, அங்கே நிலைமை இவ்வாறு இவ்வாறு மோசமாக இருக்கிறது. உடனடியாக அபுதர் கஃபாரி அவர்கள் இது வேலைக்கு ஆகாது என்று சொல்லி தானே அங்கிருந்து மக்காவுக்கு வருகிறார். வந்து அவர் 3 நாட்கள் மக்காவிலே அந்த காபாவிலே அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். காபாவிலே இருந்து கொண்டு கடைசி வரை யாரிடத்தில் கேட்பது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், அபுதர்ரை அவர் ஒரு வெளியூருக்காரரை போல இருக்கிறது. எனவே உள்ளூருக்காரிடத்திலே இஸ்லாத்தை சொல்வதை விட வெளியூருக்காரிடத்திலே இலகுவாக சொல்லலாம், ஏன்னால் சண்டித்தனம் காட்ட மாட்டார் இல்லையா. அதனால் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரிடத்திலே கதை கொடுத்து விஷயத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு இவர் அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழைத்துச் செல்கிறார்கள் என்ற ஒரு நீண்ட நடிய ஹதீஸ். இந்த ஹதீஸிலே இந்த அபுதர் ஹிஃபாரி என்று சொல்லுகிற இந்த நபித்தோழர் சொல்லுகிறார், நான் 1 நாள் 2 நாட்கள் அல்ல 3 நாட்கள் ஜம்சம் நீரை அருந்திக் கொண்டு காபாவிலே நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை, தகவலை அறிந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தேன் என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார். 3 நாட்கள் ஏனென்றால் இப்பொழுது இருப்பதைப் போல அந்த நேரங்களில் வளைத்து சாப்பாட்டு கடைகளோ அல்லது வேறு ஏற்பாடுகளோ இருக்கவில்லை. கூடாரங்கள் கூட இருந்திருக்காது. இருந்திருக்காது. ஆக 3 நாட்கள் அபுதர் கஃபாரி அவர்கள் ஜம்சம் நீரை குடித்து உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள். அது அந்த செய்தியும் இப்பொழுது உள்ள ஆய்வும் உண்மைப்படுத்தப்படுகிறது. எனவே ஜம்சம் நீரில் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்துணை ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறது என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த செய்தியை சொல்லியும் ஆக வேண்டும். ஆகவே இந்த அளவான ஒரு ஊற்று, பூமியினுடைய மிக ஆழத்தில் இருக்கக்கூடிய ஊற்று என்று சொல்லப்படுகிறது. முன்பொரு காலத்தில் எல்லாம் எல்லோருடைய பார்வைக்காகவும் ஜம்சம் நீர் வைக்கப்பட்டிருந்தது, எல்லோரும் இலகுவாக பார்த்துக் கொள்ளலாம். தற்பொழுது அதற்கான வாய்ப்பும் கிடைக்காது இருக்கிறது. எனவே இந்த நீரூற்று தொடர்பாக அறிவியல் ரீதியான ஏதாவது செய்திகள் இருக்கிறதா? இஸ்லாம் அதனை எவ்வாறு பார்க்கிறது? உண்மையில் இதனுடைய அகலத்தை பொறுத்தவரை 18 அடி அகலம், 14 அடி நீளம். ஆனால் தண்ணீரினுடைய அளவு 5 அடி தான் இருக்கும். தண்ணீர் 5 அடி அளவிலே தான் இது இருக்கிறது. அந்த தண்ணீர் 5 அடி அளவிலே இருந்து ஒரு சாண் அளவு கூட குறைந்து விடுவதில்லை. எப்பொழுதும் அதே அளவில் தான் அந்த தண்ணீர் இருக்கும். தண்ணீர் ஒரு பொழுதும் வற்றுவதே கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தால் இது பூமியினுடைய அடியிலே இருந்து இந்த ஊற்றும் வருவதில்லை.
பூமியினுடைய சைட்டுகளில் இருந்துதான் இந்த ஊத்து வடிந்து கொண்டு அந்த ஐந்து அடி தண்ணீர்கள் அப்படியே நிறைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்படித்தான் இந்த ஜம்சம் நீர் ஊற்று அமைந்திருக்கிறது. இதில் மற்றொரு செய்தியைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். 1971 ஐரோப்பிய சோதனை சாலையில் இந்த தண்ணீர் சோதனைக்காக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அவர்கள் சோதிக்கிறார்கள், அவர்கள் சோதித்து விட்டு சில தகவல்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே ஒன்றுதான் இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னது போல, கால்சியம் மெக்னீசியம் என்று சொல்லுகின்ற ஏனைய தண்ணீர்களில் இருப்பதை விட உப்பினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது. அதே போல புளோரைட் என்று சொல்லுகின்ற தண்ணீர் கெட்டு விடாமல் பாக்டீரியாக்கள் தொற்றிவிடாத ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப்டி, தன்னைத்தானே அது பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த தண்ணீர் இயற்கையாகவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதிலே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஏறத்தாழ 35 லட்சம் மக்கள் இந்த தண்ணீரை பருகுகிறார்கள். அதே போல 35 லட்சம் மக்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் ஒரு 10 லிட்டர் தண்ணீரை தங்களுடைய நாடுகளுக்கு எடுத்து செல்கிறார்கள். ஆனால் கடைசி வரை அந்த தண்ணீரினுடைய அளவு குறைவதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மக்காவில் மட்டுமல்ல, இந்த தண்ணீர் மதினாவிலும் பாவிக்கப்படுகிறது. மதினாவில் மஸ்ஜித் நபவியிலும் குடிப்பதற்காக இந்த தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் மக்கள் குடிக்கிறார்கள், கொண்டு போவதற்கு நிறைத்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுதும் கடைசி வரை இந்த தண்ணீரினுடைய அளவு, இந்த தண்ணீரினுடைய அளவு 5 அடியை விட்டு குறைந்து விடுவதே இல்லை. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஐரோப்பிய நாடு சவுதி அரசாங்கத்திற்கு ஒரு ஆலோசனை வழங்குகிறது. இந்த தண்ணீரை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தண்ணீரை ஒரு முறை நீங்கள் இறைத்து பார்க்கலாம் கிணற்றை என்று. அப்பொழுது பெரும் ராட்சத பம்களை கொண்டு வந்து போட்டு இறைத்து பார்க்கிறார்கள். தண்ணீரினுடைய அளவு நான் ஆரம்பத்திலே சொன்னது போல 5 அடியை விட்டு ஒரு சாண் அளவு கூட குறையவில்லை. அதே அளவுதான் இந்த தண்ணீர் இருக்கிறது. எனவே ஐரோப்பியா கூட ஆச்சரியப்பட்டு போகிறது. இது ஏதோ ஒரு இறைவனுடைய ஒரு ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐரோப்பிய நாடு கூட ஆச்சரியப்பட்டது என்றது ஒரு உண்மையான ஒரு வரலாறு. எனவே ஐரோப்பிய நாடுகள் கூட இந்த இஸ்லாத்தை பற்றிய அந்த தூண்டுதல்களில் மாற்றுக் கருத்து கொள்ளக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படியானவர்களை வந்து அது ஒரு இறைவனுடைய அருளாகவே அது பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற போது, இந்த ஜம்சம் நீர் தொடர்பாக நாங்கள் பல்வேறு விடயங்களை பார்த்திருந்தோம்.